ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஒரு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்தியன் பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் சுப்ரீம் 400 டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு மாதமும், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்கும் ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்தியன் சுப்ரீம் 400 டேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அதனால் ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் கேரண்டர் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ அதனால் கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்றதுனால ஸோ ஈஸியாக உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 100% வந்து உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு, எவ்வளோ அதிகபட்சமான அமௌண்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடாக அப்படி இருக்கிறதுனால இதில் பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் வந்து 10,000 நீங்கள் பே பண்ணணும். அதாவது ஒன் டைம் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் 400 டேஸ் கழித்து நீங்கள் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் அமௌண்ட் 10,000. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 கோடி வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 2 கோடி வந்து ரீச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 300 டேஸ்க்கான இதை பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் தான் மினிமம் அமௌண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 டேஸ் அப்படின்றதுனால ஸோ 10,000 வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 400 டேஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 மந்த் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போத்துலேருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ஸோ 1/1/2024 2/2/2024 வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்குடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக், இதே 3 கேட்டகரி வருது. 1 ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன், அப்புறம் சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் பப்ளிக்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு 7.2% இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு 7.7% ஆப்பில் இருக்குது. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8% இருக்குது. ஸோ இதுக்கான டென்யூர் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ 400 டேஸ். ஸோ 400 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 400 டேஸ் கழித்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுடைய பிரின்சிபல் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது பேமெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் 3 கேட்டகரி, 1 ஜென்ரல் சிட்டிசன், அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன், அப்புறம் சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ 3 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜென்ரல் சிட்டிசன் 1 லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8,180 ருபீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஆஃப்டர் 400 டேஸ் கழிச்சு 1,08,180 ருபீஸ் வந்து கிடைக்கும். அதுவே 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 40,900 ரூபாய் கிடைக்கும். அதாவது 40,900 ருபீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 40,900 ருபீஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு, அவங்களுக்கு 7.2% இருக்குது. நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.75% இருக்குது. ஸோ அவங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 1 லேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 8,762 ரூபாய் கிடைக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றா ஸோ 43,813 ரூபாய் கிடைக்கும். ஸோ அவங்க ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3,000 வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9,054 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதேமாரி 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 45,000 வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆர்டி அதுமாரி போடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆர்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்டை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி சுப்ரீம் அந்தமாரி அதாவது இந்த 400 டேஸ் அந்த 300 டேஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு உடனே நீங்கள்
நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து இதை மெர்ஜ் பண்ணி நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தாராளமாக ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேட்ட 400 days கழிச்சு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போடும்போது நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து, அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த 400 days கழிச்சு 400 days வரைக்குமே இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.